பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த பிரபஞ்சம் உருவாகிய கணத்திலிருந்து ஆரம்பித்த பிரபஞ்ச இயக்கத்தின் தொடர்ச்சியாக உருண்டோடும் ஒவ்வொரு கணமும் நம் கற்பனைக்கு எட்டாத பல விந்தைகள் படைத்து நம்மையும் தன் ஓட்டத்தில் இழுத்துச் செல்கிறது. நம் இன்றைய அனைத்து செயல்களும் என்றோ ஒரு நாள் ஆரம்பித்த செயலின் நீட்சியாகவோ அல்லது என்றோ ஒரு நாள் நடக்க இருக்கும் செயலின் தொடக்கமாகவோ அமைந்து கொண்டிருக்கிறது. ஆக நம் நிலையை தெரிந்து கொள்ள நாம் தேடும் தேடல் நம் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையிலான பாலமாக அமைய வாய்ப்புண்டு. அம்மால் இன்று நிறுவ முடியாத பல கதைகள் ஒருவேளை எதிர்காலத்தில் உறுதிப்படுத்தப்படலாம், சிலவேளை பொய்யாகலாம். இருப்பினும் அந்த கதைகளின் தொடர்புகள் எம்மை வியக்க வைப்பதாக உள்ளது மறுக்க முடியாதது. ராவண காவியம் முதல் பல பாரத கதைகளின் கதாபாத்திர உண்மைத்தன்மையை வரலாற்று ரீதியாக நிறுவ எம்மிடம் எந்த தொல்லியல் ஆதாரமும் இல்லையாயினும் ராமர் பாலம் போன்ற பூலோக அமைப்புகள் அந்த கதைகளோடு தொடர்பு பட்டுள்ளமையால் அந்த கதைகள் வெறும் வதந்தி என்று புறக்கணிக்க இயலாது உள்ளது. இந்த கதைகள் நடந்திருக்கலாம், இந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அல்லது நம்மால் நிறுவ முடியாமல் இருக்கலாம். இவற்றிற்கான விடையை காலத்தின் கையில் வைத்து எம்மால் இயன்ற அளவு எமது வரலாற்றில் காணப்படும் இடைவெளியில் ஓரளவையேனும் சரியாக நிரப்பிக் கொள்வதே சிறந்தது. இம்முறை உங்களை நாங்கள் பயணம் நிகழ்ச்சிக்கு அழைத்து வர இருப்பது எனக்கு அதிகம் பிடித்த ஒரு இடம். இந்த இடம்தான் இலங்கையிலே அதிக கதைகளை கொண்ட இடமாக இருக்கிறது, புராதன கதைகளுக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது, புராதன கதைகள் நடந்த ஒரு ஸ்தலமாக இருக்கிறது, இலங்கையை ஆண்ட முதல் மன்னன் வசித்த பிரதேசமாக இருக்கிறது, இலங்கையில் உலகத்தின் பார்வையின் பால் ஈர்த்த ஒரு பிரதேசமாக இருக்கிறது. இதுதான் இயற்கை அன்னையினுடைய அதிகொடையை அதிகம் உள்வாங்கிய இலங்கையின் தனித்துவ பிரதேசமாக இருக்கிறது. இங்கே காடு வேண்டுமா வாருங்கள் அழைத்து செல்கிறேன், இங்கே களப்பு வேண்டுமா அங்கேயும் அழைத்து செல்கிறேன், இங்கே நதி வேண்டுமா வாருங்கள், இங்கே மலை வேண்டுமா வாருங்கள், இங்கே கடல் வேண்டுமா அங்கேயும் வாருங்கள். திருக்கோணமலையினுடைய தேச இந்த பிரதேசத்தினுடைய தகவல்கள் தான் இலங்கையிலே அதிகப்படியான தகவல்களை கொண்ட ஒரு திரட்சியாக இருக்கிறது. நூல்களாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் பல கண்டுபிடிப்பலாக இருந்தாலும் இலங்கையிலே கால ஓட்டத்தை அறிந்து கொள்வதற்கான இரகசிய பொக்கிஷங்கள் அதிகம் இங்கேதான் விளைந்து கிடக்கின்றன. இது சிவபூமி. 100 சிவாலயங்கள் உள்ள இடத்தில்தான் சனீஸ்வரருக்கு தனி ஆலயம் அமையும் என்று கூறுவார்கள். இலங்கையிலே இந்த பூமியிலேதான் சனீஸ்வரருக்கு தனி ஆலயம் அமைந்துள்ளது. ஆகையால் இங்கு பல சிவாலயங்கள் அமைந்திருந்தது என்று கொள்ளலாம். தம்பலகாமம் ஆதி கோணநாயகர் கோயில், திருமங்கலாய் சிவன் கோவில், திருகோணமலை விஸ்வநாத சுவாமி சிவன் கோவில், கங்குவேலி சிவன் கோவில், மல்லிகை தீவு சிவன் கோவில், கந்தளாய் சிவன் கோவில், கன்னியாய் சிவயோகபுரம் நடேசர் ஆலயம்,
கோணேச்சரம் போன்று 60 மேற்பட்ட சிவாலயங்கள் தற்போது திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகிறது. இவற்றில் அதிக புகழும் அதிக தொன்மையும் வாய்ந்த ஆலயம் திரிகூடம் என்ற பெயர் பெற்ற திருக்கோணேச்சரம். இலங்கையின் மிகப்பெரிய நதியாகிய மகாவெளி கங்கை கடலில் சங்கமிக்கும் கிழக்கு மாகாணத்தில் அனைத்து வளங்களுடன் காணப்படும் திருகோணமலையில் கொட்டியார விரிகுடாவை நோக்கி உயர்ந்து நிற்கும் சுவாமிமலை உச்சியிலே இந்த திருக்கோணேச்சர ஆலயம் அமைந்துள்ளது. உங்களை அழைத்து வந்த இடம் திருக்கோணேச்சரம். திருக்கோணமலை என்ற பேருக்கு சொந்தமே கோண வடிவில், முக்கோண வடிவிலே இந்த மலை ஆதியிலிருந்து இருந்ததனால்தான் என்று ஒரு மரபு இருக்கிறது. அல்லது இந்த கோணமாமலையும் கந்தசாமி மலையும் கன்னியாமலையும் சேர்ந்த மும்மலைகளினுடைய இணைப்பிலே இந்த பகுதி இருந்ததனால் திரி மூன்று கோணத்தின் இருக்கக்கூடிய மலைகள் என்ற அடிப்படையில் திருக்கோணமலை என்ற பெயர் வந்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. எனவே இந்த பிரதேசம் பல ஐதீகங்களுக்கும் பல வரலாற்று சான்றுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏன் வாழ்வியலுக்கும் அதிகம் முக்கியம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. இலங்கையை ஆண்ட முதல் மன்னன் என்று சொல்லக்கூடிய ராவணன் வாழ்ந்து வணங்கிய ஒரு அற்புதமான பிரதேசம் என்று சொல்லப்படுகின்றது. இதை தாண்டிய பல வரலாறுகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக அது சார்ந்த சான்றோர்களை அழைத்து அது சார்ந்த தரமான தகவல்களை வழங்குவதற்காகவே உங்களை திருக்கோணமலையில் அமைந்திருக்கக்கூடிய கோணேச்சர பெருமானை தரிசிப்பதற்காக பயணம் வழியாக உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். அண்மை காலத்தில் அமைக்கப்பட்ட புதிய கோயிலாயினும் ராவண காலம் முதல் இன்று வரை பல கதைகளை கொண்டுள்ளதாக நம்பப்படுகிறது. ஆயிரத்து 1944 திருகோணமலை கோட்டையினுள்ளே நீர்த்தேக்கம் அமைப்பதற்கு அகழ்வு வேலை செய்த போது விஷ்ணு மகாலட்சுமி விக்கிரகங்கள் கிடைத்தன. 1956 சுவாமிமலைக்கு அருகே கிணறு ஒன்று வெட்டப்பட்ட பொழுது 3 விக்கிரகங்கள் கிடைத்தன. வேறொரு இடத்தில் மேலும் 2 விக்கிரகங்கள் கிடைத்தன. இந்த விக்கிரகங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பின் பழைய கோவில் இருந்த இடத்தில் மீண்டும் திருக்கோணேச்சர ஆலயம் அமைக்கப்பட்டு 1963 பங்குனி மாதம் 3 திகதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருக்கோணேச்சர ஆலயத்தினுடைய சூழலிலே பல விக்கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறுகள் நமக்கு ஆங்காங்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல சுழியொடிகள் இன்றும் பல விக்கிரகங்கள் கடலுக்கடையில் இருப்பதாக நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சரித்திரத்தில் தனக்கான அத்தியாயங்கள் பல கொண்டு இறை நம்பிக்கையினூடாக வரலாற்றை காவிச் செல்லும் இலங்கையின் அதிமுக்கிய ஆலயங்களில் ஒன்றுதான் இது. ஏறக்குறைய 8 முன்பாக திருக்கோணேஸ்வர வளாகத்திலே கோயிலின் பின்புறமாக நிலத்தை வெட்டும் பொழுது 6 கீழ்
இருந்த நந்தியினுடைய உருவத்தை எடுத்தார்கள். அந்த உருவத்தில் படத்தை பார்க்க வேண்டும் என்று நான் அவர்களிடம் கூறியிருந்தேன். அதனுடைய பல தோற்றங்களை கொண்டு காட்டினார்கள். அதோடு தான் கோணேஸ்வரம் பற்றிய கதையை நாங்கள் தொடங்க வேண்டும். இதுவரை காலமும் இந்த சென்ற நூற்றாண்டு முடியும் வரை தேவார காலத்தோடு தான் கோணேஸ்வரத்தினுடைய வரலாற்றை உறுதியாக கூற முடிந்தது. அதை பற்றிய மற்ற கதைகளெல்லாம் ஐதீகங்களாகும். வரலாற்று சான்றுகளோடு நிறுவ முடியாத கதைகளாகும். ஆனால் இப்பொழுது கோணேஸ்வரம் பற்றிய வரலாறு பெரும் மாற்றத்தை அடைந்துள்ளது. எவ்வாறு இந்த பகுதியில் மட்டும் மண்ணிற்கடியிலிருந்து இத்தனை விக்கிரகங்கள் கிடைத்தன? இவை யாரால் புதைக்கப்பட்டது? மலை உச்சியிலும் மண்ணிற்கு அடியிலும் மட்டுமா இந்த ஆலய வரலாறு உள்ளது? இந்த வரலாற்றின் வேர்படர்ந்த இடமெங்கும் தேடிச் செல்ல தயாராகுங்கள். எல்லை காளியம்மன் கோயில். கோணேஸ்வர் ஆலயத்தை சூழ்ந்து பல எல்லை காளியம்மன் ஆலயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. திருகோணமலை பத்திரகாளியம்மன், உப்புவழிக்காளி, பறையன்குளம் எல்லைக்காளி, பாலம் போட்டாறு பத்திரகாளி, திருகோணமலை மாரியம்மன், படுக்கை பத்திரகாளி, தம்பலகாமம் முத்துமாரியம்மன், மாங்கினாய் மாரியம்மன், சல்லி முத்துமாரியம்மன் என்பன இவையென சில வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. இவற்றில் திருகோணமலை பத்திரகாளியம்மன் தற்காலத்தில் வளர்ச்சியடைந்து தனித்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய இடம், உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய இடம் கோணச்சர பெருமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சக்தி பீடம் திருகோணமலை காளி கோயில். இங்கே இருக்கக்கூடிய இந்த தேசத்து மக்கள் அதிகம் நம்புகின்ற ஒரு 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 இறைவனாக இறைவியாக சங்கமித்திருக்கக்கூடியவர் இந்த காளி கோயிலை வீற்றிருக்கின்ற எமது அந்த மூலஸ்தானத்திலே மீட்டிருக்கக்கூடிய அந்த உக்கிரமமான சாந்தமான பல சக்திகளை கொண்டிருக்கிற அந்த அன்பு தாய். எத்தனையோ நூற்றாண்டு வருடங்களுக்கு முன்னதான இந்த ஆலயம், எத்தனையோ வருடங்கள் இன்று நேற்று அல்ல, பழைய மிக பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. அது பிறகு மெல்ல மெல்ல அது விருத்தியடைந்து மூலஸ்தானம் கட்டப்பட்டு மூலஸ்தானத்திலே அம்பாள் விக்கிரகமாக கருங்கல் விக்கிரகமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே ஆகம விதிமுறைப்படி
பூஜைகள் நடைபெற்று வந்தன. கேதார கௌரி விரதம் இலங்கையிலேயே ஒரு இடமும் இல்லாத அளவுக்கு இந்த பத்ரகாளியம்பாள் ஆலயத்திலே கேதார கௌரி விரதம் நவராத்திரி விரதம் போன்றவை மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த கேதார கௌரி விரத 21 நாட்களும் இங்கே அம்பாளுக்கு கௌரி அம்பிகா சமேத கேதாரீஸ்வரி பெருமான் வசந்த மண்டபத்திலே இருந்து மிகவும் விசேஷமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூசைகள் எல்லாம் நடைபெற்று அந்த பூவும் தண்ணியும் அந்த கும்பத்திலே போட்டு கும்பிடுற வழக்கம் உண்டிருக்கின்றது. அந்த பூவும் தண்ணீரும் கௌரி அம்பிகா சமேத கேதாரீஸ்வர பெருமானாக நாங்கள் அதனை நினைத்து பூஜை பண்ணுகின்றோம். அதனை பூவும் தண்ணீரும் இட்டு வரிசை கிரமமாக நின்று வழிபடுவார்கள். நாங்கள் வெளியிலிருந்து வரும்போது இந்த கோயில் ஒரு விசாலமான பிரதேசத்தை உள்ளடக்கிய ஆனால் வளமையான கோயில் போன்ற கோபுர அமைப்புகளை கொண்டிருந்தாலும் அந்த கோபுரத்தை பார்த்து வியக்கக்கூடிய பல மடங்கு வியப்புகளை நீங்கள் ஆலயத்தினுடைய முண்டலுக்குள் இருந்து உள்நுழையும் போது ஆலயத்தின் சுவர் மற்றும் ஆலயத்தினுடைய கூரை வேலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய சிற்பத்தை கண்டு மெய்சிலிருக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியான ஒரு கோயில் இவ்வளவு வேலைப்பாடுகள் கொண்ட கோயிலை நாங்கள் இதுவரும் பயணத்தில் பார்க்கவில்லை. ஸ்தானம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சபன மண்டபம் சம்ப மண்டபம் கோபுர மண்டபம் என்று மண்டபங்கள் எல்லாம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கட்டப்பட்டு அதனூடாக இப்பொழுது 3 ராஜகோபுரங்களையும் அடைந்திருக்கின்றது இந்த ஆலயம். முப்பத்தி 36 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 47 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 62 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 2001 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 2016 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இப்படியான ஒவ்வொரு கும்பாபிஷேக காலங்களிலும் கோயில் திருப்பணிகள் மிகவும் உன்னதமாக நல்லாக நடைபெற்று வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலும் மிகவும் திருப்பணிகளை படிப்படியாக செய்து இந்த ஆலயம் இன்று இந்தியாவிலே இருந்து எத்தனையோ ஆசாரிமார்கள் சபதிமார்கள் இங்கே வந்து 40 பேருக்கு மேலே வந்து இந்த கும்பாபிஷேகத்திலே அதாவது 2017-16 கும்பாபிஷேகத்திலே கூடிப்பட்ட திருப்பணிகளை வேலைகளை இந்த ஆலய நிர்வாகமும் ஆலய நிர்வாகத்தோடு சேர்ந்த பொதுமக்களுடைய உதவி நிறைய இருக்கின்றது. அந்த ஆலயத்திலே ஒரு கருங்கல் தூண் ஒன்று இருந்தது. அந்த கருங்கல் தூணை நாங்கள் அதற்குரியவர்களை கூப்பிட்டு பல்கலைக்கழகத்திலே இருந்து வருகை தந்து அவர்களை கூப்பிட்டு இங்கே அதை சோதனை செய்து பார்த்தால் ராஜராஜ சோழன் இந்த ஆலயத்திற்கு ஏதோ ஒரு மானியம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த காலத்திலே மானியம் கொடுப்பது தான் வழக்கம் என்பது தெரியும். அந்த வகையிலே அதனை மானியம் கொடுத்திருக்கின்றார் ராஜராஜ சோழன். அந்த கல்வெட்டிலே இருக்கின்றது. அதை கணித்தவர்கள் அங்கே பல்கலைக்கழகத்திலேருந்து வந்து கணித்தவர்கள் சொன்னார்கள் ராஜராஜ சோழனுக்கும் முந்திய ஆலயமாகத்தான் இந்த அம்பாள் இருக்கிறாள். ஏனென்று கேட்டால் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு சிறிய மானியம் கொடுத்திருக்கிறார்கள் என்று.
அதையும் அந்தவும் இல்லாமல் இருக்கின்ற இந்த பத்திரகாளி அம்பாளுடைய தேவஸ்தானத்திலே இன்னும் ஒரு அற்புதம் நடந்திருக்கின்றது. இங்கே சிங்க வாகனம் ஒன்று இருக்கின்றது, யாழி சிங்கமுகம் என்று சொல்வார்கள். அந்த சிங்க வாகனம் அங்கே கடலில் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த ஆலயத்துக்கு முன்னாலே அது நின்று விட்டதாம். அந்த நின்று விட்ட காலத்தினால் ஒரே புயலும் மழையும் காத்து அடித்ததால் அந்த கப்பலை ஓட்டி வந்தவர்கள் இந்த மண்டபத்திலே வந்து நின்று கன நேரமாக காத்தும் மழையுமாக இருந்த நேரத்திலே அவற்றை என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த பத்திரகாளி அம்பாள் ஆலயத்தில் இறக்கி வைப்போம் என்று அந்த ஆலயத்துக்கு இறக்கி மண்டபத்துக்குள்ள அந்த சிங்கத்தை கொண்டு வந்ததும் தானாகவே அந்த காத்தும் மழையும் நின்று கப்பல் அகர்ந்தது என்று சொல்லி ஒரு வரலாறு இருக்கின்றது. திருக்கோணமலையில் வரும்போது கோணேச்சர நாயனார் நாதனாரை மாத்திரமல்ல பத்திரகாளி கோயிலையும் வந்து அதற்குள் இருக்கும் வேலைப்பாடுகளையும் பார்த்து விட்டு வாருங்கள். எவ்வளவு அழகிய வேலைப்பாடுகள் இதில் இருக்கின்றது என்று. இப்போது இந்த கோயில் ஒருபுறம் சக்தி பீடம் என்று சொல்லப்பட்டாலும் மறுபுறம் சில வரலாற்று தகவல்களை எழுதியவர்களுடைய அடிப்படையிலே எல்லை காளி கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லை கோயிலாகவும் எல்லை சக்தி பீடங்களில் இருக்கக்கூடிய காளி கோயிலாகவும் இந்த கோயிலை கருதுவதாக இருக்கிறது. இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கின்றன. திருகோணமலையில் உள்ள அம்மன் கோவில்களில் முதன்மையாக காணப்படுவது இந்த பத்திரகாளி அம்மன் கோவிலாகும். இந்த ஆலயம் பாடல் பெற்ற கோணேஸ்வர ஆலயத்தை நோக்கி அமைந்திருப்பது இந்த ஆலயத்திற்கு மேலும் சிறப்பாகும். திருகோணமலை பத்திரகாளி அம்பாள் ஒரு சிறிய அம்பாள், ஒரு சின்ன ஒரு அம்பாளாக ஒரு கிடாரத்திலே மண்ணுக்குள்ளே தாட்டு வைக்கப்பட்டதென்றும் அங்கே தொங்கு செம்பரத்தை என்ற மரம் இருந்ததென்றும் அந்த மரத்துக்கு அடியிலே ஒரு செப்பு கிடாரத்திலே மேலே மூடி அது வைக்கப்பட்டதாகவும் சரித்திர வரலாறுகள் கூறுகின்றன. அதனை கனவிலே தோன்றி மதுரையிலே ஒரு அந்தனருக்கு போய் கூறியதாகவும் அந்த மதுரையிலே அந்த சொல்லுக்கு இணங்க அந்த அந்தனர் வந்து இங்கே அந்த இடத்தை பார்த்த பொழுது அந்த மண்ணை தோண்டிய பொழுது அந்த கிடாரத்திலே அந்த அம்பாள் விக்கிரகம் இருந்ததாகவும் கருதப்படுகிறது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய முதல் முறையான வரலாறாகும். இங்கு அவ்வாறு பூமியின் கீழிருந்து விக்கிரகம் கிடைத்தது. புதிர் போட்டியில் கலைத்து போட்டுவிட்ட விடயங்களைப் போல இருக்கும் இவற்றை ஒன்றிணைத்தால் புதிய பொருள் கிடைக்குமா? ஆக நாம் தேடிச் செல்லும் பொக்கிஷம் வெகு தூரத்தில் இருக்கிறது. சல்லியம்பதி முத்துமாரியம்மன் ஆலயம் திருக்கோணமலை திருத்தலத்தினுடைய அனைத்து புறங்களிலுமே காவலுக்கு அம்மன் கோயில்கள் இருப்பதான ஒரு ஐதீகம் இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. அந்த ஐதீகத்தினுடைய தேடலுக்காய் அந்த மக்களினுடைய பேசு பொருள்களிலிருந்து நாமும் சல்லி ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தை நோக்கி வருகை தந்திருந்தோம். வருகை தரும் வாயிலில் தான் தெரிந்தது இது ஒரு இந்து ஒரு கடற்தொழில் செய்யக்கூடிய கிராமம், ஒரு கடல் தொழில் கிராமமாக இந்த கிராமம் இருக்கிறது. இந்த முத்துமாரியம்மன் வழிபடக்கூடிய மக்களும் அந்த பாமர மக்களாகவே அதிகம் இருக்கின்றார்கள். சல்லி என்பது கிராமத்தினுடைய பெயராகவும் அம்பாளுடைய பெயர் முத்துமாரி என்று வழங்கப்பட்டும் இந்த ஆலயம் சல்லியம்பதி முத்துமாரியம்மன் ஆலயம் என்று வழங்கப்படுகிறது.
காலத்தில் கடற்கரையோரத்தில் வெள்ளம் மலையில் வீற்றிருந்த அம்மன் பின்பு ஆலயம் அமைக்கப்பட்டு சல்லி ஸ்ரீ முத்துமாரி அம்மனாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறாள். வருடாந்தம் வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் அலங்கார திருவிழா ஆரம்பமாகும். இந்த திருவிழா காலத்தில் அடியளித்தல், கரகம், காவடி, மடிப்பீச்சை எடுத்தல் போன்ற சடங்குகள் வழமையாக காணப்படும். வருடாந்த அலங்கார உற்சவத்தின் இறுதி நாளில் திருகோணமலை மடத்தடி முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து நாயக வளந்து பானை எடுத்து வரப்படும். அன்றைய தினம் பால் செம்பு, கரகம், காவடி கும்பத்துடன் 10 கிலோமீட்டர் எடுத்து செல்லப்படும். இறுதி நாள் அதிகாலை 4 மணியளவில் ஆலயத்தின் முன்னுள்ள கழுமரத்தில் கோழிச்சாவலொன்று பலியிடப்படுவது ஐதீகமாக காணப்படுகிறது. 8ஆம் மடை எனப்படும் நாளில் தீமிதிப்பு நடைபெறும். இங்கே நடைபெறக்கூடிய திருவிழாக்களிலே வெவ்வேறான சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. ஆகம நெறிப்படியும் திருவிழாவிலே நிகழ்வு இருக்கின்றது. அதே நேரமும் ஐதீகம் நம்பிக்கையும் இங்கே இருக்கின்றது. இப்போது நான் இங்கே பார்ப்பது வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான பொருள் தரக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் எனது பின்புறம் இருக்கக்கூடிய நமது இந்து சமுத்திரத்தின் ஆழத்தை. அப்படி நீலக்கடலாக இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு முன்னர் இங்கே 9வது திருவிழாவிலே ஒரு சேவலை அண்ணளவாக இந்த அளவுக்கு உட்படுத்துவார்களாம். பின்னர் அதை பறக்க விடுவார்களாம், அது பறந்து போய்விடுமா? இப்படியான ஒரு ஐதீகம் இந்த மக்களிடையே இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கும் கோணேஸ்வரத்திற்கும் ஏதாவது வரலாற்று தொடர்பு இருக்கிறதா என்பது இந்த தேடலுக்கு அடிப்படையாகும். முதலாவது, இந்த ஆலயம் கோணேச்சர பெருமானை நோக்கியே அமைந்துள்ளது. தினமும் இங்கிருந்து கோணேச்சர பெருமானுக்கு பூசைகள் செய்யப்பட்டு வருவது இந்த கோயிலுக்கும் திருக்கோணேச்சரத்துக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்துகிறது. இரண்டாவது, இங்கும் ஒரு சிவலிங்க உருவம் கண்டுபிடிக்கப்பட்டு கோவிலுக்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலிலிருந்து கோணேச்சரத்தை நோக்கி கற்களால் வடிவமைக்கப்பட்ட செயற்கையான பாதை நீருக்கு அடியில் இன்றும் காணப்படுவதாக இங்குள்ள சுழியோடிகள் கூறுகின்றனர். சுனாமி இடம்பெற்ற நேரத்திலே கடல் உள்வாங்கப்பட்டிருப்பதான ஒரு பேச்சு இங்கே அடிபட்டிருந்தது. அதை பார்த்த மக்கள் வந்து சொன்னார்கள், இங்கிருந்து திருகோணமலை திருக்கோணேச்சரம் வரை ஒரு உள்வீதி ஒன்று கடலிலே இருந்திருக்கின்றது. கடற்கோள் வந்து அதை பின்னர் அழித்திருப்பதாகவும் அந்த வீதி வழியே பல சிலைகள் இருப்பதான ஐதீகமும் இருக்கின்றது. அதிலே ஒரு சிலை, ஒரு லிங்கம் இங்கே பூவரசம் மரத்தின் கீழ் அடியிலே வணக்கத்திற்காக இப்போது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதேசங்களில் பரவலாக கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகளும் சல்லியம்மன் கோவிலிலிருந்து கோணேஸ்வரம் நோக்கி காணப்படும் கடலுக்கு அடியிலான பாதை தொடர்பான விடயமும் வரலாற்றில் மிக முக்கிய திருப்பு முனையாக காணப்படுகிறது. இவற்றை யார் புதைத்தார்கள்?
சல்லியம்மன் கோவிலிலிருந்து கடலடியில் பாதை காணப்படுமாயின் அது கோணைச்சரத்திற்கும் சல்லியம்மன் கோவிலுக்கும் இடையில் ஒரு காலத்தில் உபயோகிக்கப்பட்ட பாதையா? அப்படியாயின் தற்போது கடல் மேவிய இந்த சூழலின் அடியில் பழைய கோவில் அமைந்திருந்ததா? இவை அனைத்தையும் கடல் சூழ்ந்து மறைத்ததா? இவை தொடர்பான தெளிவான முடிவை பெற திருக்கோணைச்சரத்தின் ஆரம்ப வரலாற்றை தேடுதல் அவசியமாகும். வரலாற்றுக்கு முற்பட்ட திருக்கோணைச்சரம். செல்வத்தின் அதிபதியாக போற்றப்படுபவர் குபேரன். விஸ்வகர்மா என்ற தேவதட்சன் குபேரனுக்காக அலங்காபுரி என்கின்ற நகரை அமைத்துக் கொடுத்தார். அந்த அலங்காபுரிதான் இலங்கையிலே இருக்கின்ற திருகோணமலை பிரதேசம் என்று கூறுவார்கள். திருகோணமலைதான் அலங்காபுரி என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லையாயினும் அலங்காபுரி இலங்கை என்பதற்கு பல இலக்கிய சான்றுகள் இருக்கின்றன. குபேரனுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்கள்தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். குபேரன் இலங்கையை அரசாண்ட பிறகு ராவணன் இலங்கையை அரசாண்டான். நிகழ்த்த தேகன் முக்கண்ணனை பிடித்த மோனன் பெரும் பண்ணிசை பொழி ஞான கரத்தன் எண்ணரும் பகைமுடி சிறத்தன் மண்ணில் மிலா வீரவேந்தன். அவன் சிறந்த சிவபக்தன், சிறந்த வீரன். ராவணனின் தாயாரும் சிறந்த சிவபக்தை. அவள் தினமும் தவறாமல் சிவபூசை செய்கின்ற வழக்கத்தை கொண்டவள். சிவபூசைக்காக ராவணன் ஒரு சிவலிங்கத்தை கைலாய மலை சென்று சிவபெருமானிடம் வாங்கி வருகிறார். சிவன் பதம் ஈழத்தே பதிந்தால் ரசமுகன் பலம் பெறுவான், சிரம் உயர்வான். அவன் தவபலம் நலிய மாதவனிடம் தேவர் சென்று அடி பணிந்தே மகன்றான். அந்த சிவலிங்கத்தை ராவணன் கொண்டு சென்றால் தங்களுக்கு பாதகமாக அமையும் என்று கருதிய தேவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சியால் ராவணனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. பல அவதாரன் மாயன் தூய ராவணன் முன்னே மாயம் செய்தான். தேவர்களின் வேண்டுதலுக்கு அமைய விநாயகர் அந்தன சிறுவனாக வந்து நிலத்தில் வைக்க முடியாத சிவலிங்கத்தை வாங்கிக் கொள்ள ராவணன் சிறுநீர் கழிக்க செல்கிறான். சிவலிங்கத்தை வாங்கிய விநாயகர் சிவலிங்கம் சுமையாக இருப்பதாக அந்த இடத்தில் வைத்துவிடவே மீண்டும் அதை எடுக்க முடியாமல் போய்விடுகிறது. வேதனையடைந்த ராவணன் மீண்டும் சிவபெருமானிடம் சென்று இன்னும் ஒரு சிவலிங்கத்தை வாங்க முயலவே மகாவிஷ்ணு அந்தனர் வேடம் பூண்டு வந்து திருக்கோணநாதரை வழிபட்டு நீ சிவலிங்கத்தை பெற்றுக்கொள் என்று சொல்கிறார்.
இக்கணமே செல்கிறேன் அருள்முனியே. பெருமானே வர வேண்டும், அருள் வெளிகள் தர வேண்டும், அருள் தமிழ் நீரலால் மாதுமை தாய் பதம் வேண்டும். ராவணன் திருக்கோணநாதரை வழிபட்டு தவநிலையில் இருந்தும் கோணநாதர் காட்சி தராமையால் அவன் சினம் கொண்டெழுந்தான். தன் உடை வாளை எடுத்து கோணேசர் கோவில் கொண்டெழும் கோணமலையை வெட்டினான். தன் வாள் எடுத்தான். சிவனமர்ந்த திரு கோணமலையது எழுந்தான். மலையும் பிளந்தது, வாளும் உடைந்தது. அதுவே ராவணன் வெட்டு என்று கூறப்படுகிறது. இந்த கதை இன்றும் பரவலாக பேசப்படுகிறது. தற்காலத்திலும் இந்த பகுதியில் கற்களையோ அல்லது நாணயக் குட்டியையோ வீசி தம் மனதில் நினைப்பது நடப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் வழக்கம் காணப்படுகிறது. மேலும் ஆவேசம் கொண்ட ராவணன் தன் 20 கைகளாலும் மலையை கவிழ்த்து விட முயல்கிறான். மலை அசையவில்லை. பின் தன் தோள்களால் அசைக்கவே மலை அசைந்தது. முனிவர்களும் தேவர்களும் பயம் கொண்டனர். அப்போது சிவபெருமான் தன் பெருவிரலால் மலையை மெல்ல ஊன்றினார். ராவணனின் 10 தலைகளும் உடலும் அதற்குள் நசைந்து போனது. திணறிய 10 தலை ராவணன் சாமகான பிரியராகிய சிவபெருமானுக்காக தன் 1 தலையையும் கையையும் திருகி எடுத்து நரம்புகளால் இணைத்து தனது இசை ஞானத்தால் சாமகானம் மீட்டினான். அடைந்த சிவபெருமான் தன் இடபதேவர் மூலம் ராவணனை அழைத்தார். ரத்தம் சிந்த ராவணன் சிவபெருமானை விழுந்து வணங்க திருவுள்ளம் இறங்கிய இறைவன் அவனை ஆசீர்வதித்து அவனது உடல்நிலையை குணமாக்கி ஒரு வாளும் தேரும் சிவலிங்கமும் தந்து வாழ்த்தினார். இதோ சந்திரகாசம் என்னும் வாள். ஆக இந்த ராவணனுடன் தொடர்புடைய, ராவணன் வழிபட்ட அல்லது ராவண காலத்திற்கு முற்பட்ட ஆலயமாயிது. பக்தி பெருக்குடன் செவி வழி கடத்தப்படும் இந்த கதை வரலாற்று ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? வரலாறு என்பது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. அவை தனி மனித கற்பனை சுதந்திரத்தால் உருவாக்கப்பட்டதாக அமையக்கூடாது. அப்படி கற்பனை கலந்த கதைகள் வரலாற்று ஓட்டத்தில் ஓரம் கட்டிவிடப்படும். அப்படியாயின் இந்த வரலாற்றை பக்கச்சார்பின்றி ஆராய வேண்டும். ராவணன் என்பவன் யார்? ராவண கதாபாத்திரத்தின் நம்பகத்தன்மை என்ன? கம்ப ராமாயணம் கூறும் இலங்கை வால்மீகி ராமாயணத்தின் லங்கா என்ற பிரதேசம்தானா? மாறுபட்ட கருத்துக்களுடன் தெளிவின்றி இருக்கும் ஒரு கதையுடன் வரலாற்றை தீர்மானிக்கும் திருக்கோணேச்சரத்தை இணைத்து பார்த்தல் தெளிவான வரலாற்று ஓட்டத்தை வெளிப்படுத்துமா? தேடல் தொடரும்.